அத்தை வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிற பொண்ணான ஆமணிய பாக்குறதுக்காக கையில துணியும் பழங்களை எடுத்துக்கிட்டு சுகுணா வீட்டுக்கு ஆமணிய பாக்க வந்தாரு அவரோட அப்பா கோபால். அம்மா ஆமினி, மாப்பிள்ள இருக்கீங்களா வீட்டுல? அந்த குரலை கேட்ட உடனே ரொம்ப திமிரா மூஞ்ச வச்சுக்கிட்டு சுகுணா ஹாலுக்கு வந்தா. என்ன அண்ணன் இங்க வந்திருக்கீங்க? பொண்ண பாத்துட்டு போலான்னு வந்தேன் தங்கச்சி. பாத்துட்டு போலான்னு வந்தீங்க அது சரிதான், உங்களோட பொண்ணுக்கும் மருமகனுக்கும் என்னதான் கொண்டு வந்தீங்க? பழத்தை கொண்டு வந்தேன் தங்கச்சி. பழத்தை கொண்டு வந்தீங்களா? கூட பாலும் பிஸ்கெட்டும் கொண்டு வர்றது தானே? அப்படி திமிரா சொன்ன உடனே கோபாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டான். அப்பவே சுகுணாவோட புருஷன் மோகன் ராவ் வந்து கோபாலத்தை பார்த்து, அடடே மச்சான் எப்ப வந்தீங்க, தங்கச்சி வரலையா? வரல மாமா, எனக்கு பொண்ணை பார்க்கணும்னு இருந்துச்சு, அதனாலதான் நான் வந்தேன். எதுக்கு வந்தீங்கன்னு யாரு மச்சான் கேட்டா? வாங்க வந்து உக்காருங்க. எதுக்குங்க அவங்க உக்காரணும்? அவங்க ஏதோ வேலை மேல வந்திருக்காங்க பொண்ணை பார்க்கணும்னு. ஆனா பொண்ணு வேலையா இருக்கா, இப்ப பார்க்க முடியாது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே கோபாலன் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு, கண்ணுல தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. அது இல்ல தங்கச்சி, ஒரு வாட்டி கூப்பிடுமா, தூரத்துல இருந்தே பாத்துட்டு போயிடுறேன். நான் சொன்னேன் தானே, இப்ப ஆமணி வேலை செஞ்சுகிட்டு இருக்கா, அவளால வர முடியாது, இங்க இருந்து கிளம்பி போங்க. அந்த வார்த்தை கிச்சன்ல இருக்கிற ஆமணிக்கு கூட கேட்டு அவளும் கஷ்டப்பட்டுகிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா. தங்கச்சி, அடுத்த வாரம் குடும்பத்துல கல்யாணம் இருக்கு, பொண்ணுக்கு புடவை ஜாக்கெட் அதே மாதிரி மாப்பிளைக்கு பேண்ட் ஷர்ட் கொண்டு வந்திருக்கேன், இத குடுத்துட்டு போயிடுறேன். அப்போ நான் இதுக்கு முன்னாடி கேட்டப்போ பழம் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன்னு எதுக்காக போய் சொன்னீங்க? ஆமன் தங்கச்சி, அது கூட உண்மைதான், இது கூட உண்மைதான், வேணனா பாரு. இருந்தாலும் ஆமணி வரமாட்டா, அங்க வச்சிட்டு போங்க, அவ வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்குவா. தப்பு சுகுணா, அப்படியெல்லாம் பேசாத. ஆமணி நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளா இருந்தாலும் அவ கோபாலத்தோட பொண்ணு, அத ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ என் புள்ள கட்டின தாலிய அங்க எடுத்து வச்சிட்டு அவங்க பொண்ணு கையோடையே கூட்டிட்டு போக சொல்லுங்க. இப்படி சுகுணா கோபத்தோட சொன்ன உடனே கோபாலம் கண்ணீர் விட்டுக்கிட்டு, வேண்டாம் தங்கச்சி வேண்டாம், அப்படியெல்லாம் சொல்லாத, கல்யாணம் ஆன உடனே என் பொண்ணு இந்த வீட்டு மருமகளா ஆயிட்டா, ஏதோ பாக்கணும்னு ஆசையா இருந்துச்சின்னு வந்தேன், இதுக்கப்புறம் என்னைக்குமே வரமாட்டேன் தங்கச்சி, ஆனா ஒரே ஒரு கோரிக்கை தான் தங்கச்சி. என்னதது? என் பொண்ண அத்தையா பாக்காம அம்மாவா அவ கூட இருந்து அவளை நீங்க தான் பாத்துக்கணும் தங்கச்சி, அவ இந்த வீட்டு மருமகளா இருந்தாலும் அவளை மகளா பாத்துக்கங்கம்மா. என்ன பண்ணனும் எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. அப்படி சொன்ன உடனே கோபாலம் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு கொண்டு வந்த பழத்தை துணிய அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஜன்னலுகிட்ட நின்னுகிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு போய்கிட்டு இருக்கிற தன்னோட அப்பாவை பார்த்தா. எதுக்கு சுகுணா மருமகளை அவளோட அப்பா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிற? நான் அனுப்ப மாட்டேங்க, அவ்வளோதான். உனக்கும் ஒரு பொண்ணு இருந்திருந்தா, அவளுக்கு உன்ன மாதிரி பேய் மாதிரி இருக்கிற ஒரு அத்தை கிடைச்சிருந்தா, ஒரு அப்பா அம்மாவோட கஷ்டம் என்னன்னு உனக்கு கூட புரிஞ்சிருக்கும். ஆனா நீ ஒரு அத்தை தானே, நீங்க என்ன எவ்வளவு திட்டினாலும் என்னதான் சொன்னா கூட என் மனசு மாறாது, நான் மருமகளை அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். சுகுணா அப்படி சொல்லிட்டு தன்னோட ரூமுக்குள்ள போயிட்டா. மோகன் பொண்டாட்டிய திட்டிக்கிட்டே வீட்டுல இருந்து கிளம்பி போனாரு. அத பார்த்த ஆமணி கிச்சன்ல இருந்து வேகமா ஹாலுக்கு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டே வெளிய எட்டி பார்த்தா. அங்க தன்னோட மாமாவும் அப்பாவும் போய்கிட்டு இருந்தத பார்த்தா. வீட்டுல இருந்து வெளியே வேகமா ஓடி போய் தன்னோட அப்பாவை பாத்துட்டு வரலான்னு யோசிச்சான். ஆனா அதே நேரத்துல ராட்சசியான அத்தை அங்க வந்து நின்னா, கோபமா மருமகளை பார்த்தா. எவ்வளோ திமிரடி உனக்கு, நான் வாசல் விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொன்னாலும் வெளிய போய்கிட்டு இருக்கிற உங்க அப்பாவை பாக்குறியா, எவ்வளோ திமிர உனக்கு, வாடி வீட்டுக்குள்ள வா. அப்படி சொல்லி ஆமணிய கிட்ட கூப்பிட்டு கண்ணத்தை பார்த்து சிறிய அடிச்சா. ஆமணி அவங்க அத்தை மூஞ்சில அடிச்சது அப்படியே தெரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஆமணி கவலைப்பட்டுகிட்டே உள்ள போனா. அவளோ அடிச்சா கூட சுகுணாவோட கோபம் குறையவே இல்ல. எனக்கு கோபம் தணியவே மாட்டேங்குது,
அப்படி சொல்லி கோவத்தோட மறுபடியும் உள்ள போனா. அவ திட்டுற திட்ல வீடே அதிரிக்கிட்டு இருந்துச்சு. மோகன் கோபாலம் நடந்துகிட்டே போயிட்டு, கவலைப்படாதீங்க மச்சான், சொந்தக்காரோட கல்யாணம் இருக்குல்ல, அந்த கல்யாணத்துக்கு சுகுணா கண்டிப்பா ஆமனிய கூட்டிட்டு வருவா. நீங்க சுகுணாக்கு தெரியாம அங்க கண்டிப்பா ஆமனிய பாப்பீங்க, கவலைப்படாம போங்க. ஆமனிய பார்த்து பேசலாம். இப்போ கவலைப்படாம நீங்க வீட்டுக்கு பத்திரமா கிளம்பி போங்க. சரி மாமா. அப்படி சொல்லி கோபாலம் அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு போனா. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் பயத்தோட கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருக்கிற மாமியாருக்கிட்ட ஆமணி கிட்ட வந்தா. என்னடி இங்க வந்திருக்க? அத்தை, அது கல்யாணத்துக்கு உங்க கூட நான் கூட வரேன். வரக்கூடாதுன்னு நான் முதல்லயே சொன்னேன் தானே? இருந்தாலும் நீ கல்யாணத்துக்கு வரேன்னு மறுபடியும் என்கிட்டே வந்து கேக்குறியா? எவ்வளோ திமிர்றி உனக்கு. போ வீட்டுக்குள்ள போ, என்ன வேலை சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் பார்த்து முடி. அது இல்லத்த, இந்த கல்யாணம் எங்க அம்மாவோட சொந்தத்தில் தானே? அதுக்குதான் ஆமணி நான் சொல்றேன். அங்க உன்னோட அப்பா அம்மா வருவாங்க, உன்னை பாப்பாங்க, உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்போ எங்கில்லாத பாசம் உங்க அப்பா அம்மாக்கு பிறந்து வரும். உங்க அப்பா அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல உன் கண்ணுல தண்ணி வரும். இப்படி எல்லாருமே கஷ்டப்பட்டு அழுந்துகிட்டு இருப்பீங்க. அது இல்ல அத்த. என்னோட பேச்சுக்கே மறு பேச்சு பேசுறியா? எப்படி இருக்கு சூடு? கல்யாணம் ஆன இவ்வளோ நாள்ல ஒரு தடவை கூட எங்க அப்பா அம்மாவை பார்க்க என்ன அனுப்பல, எந்த விசேஷத்துக்கும் கூட்டிட்டு போறதில்ல. ஏத்த, நான் உங்களுக்கு அப்படி பேசினது போதும். நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்டடு. போ மருமகளே, போப்போ. அத்த, சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம தூங்குற தூக்கத்திலயோ இல்ல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயோ இல்ல, அது மனசுக்குள்ள இருந்து வரணும். அந்த மனசு பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. அம்மாவோட பாசத்தை அத்தையோட அரவணைப்பதான் அந்த மனசு கேட்டுக்கிட்டு இருக்கு. மருமகளே, நீ எங்கிட்ட எவ்வளவு வாதம் பண்ணாலும் சரி, உன்னோட சொந்தக்கார வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் உன்னை கூட்டிட்டே போமாட்டேன். சும்மா எங்கிட்ட பேசிக்கிட்டு எதுக்காக தலைவலி கொண்டு வர? சும்மா உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. அப்படி சொன்ன உடனே ஆமணி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு பெட்ரூம்குள்ள போய் அழுந்துகிட்டு இருந்தா. அப்பவே அவளோட புருஷன் சேகர் வந்தான். தன்னோட பொண்டாட்டியான ஆமணிய எப்படி சமாதானம் படுத்துறதுன்னு அவனுக்கு தெரியல. ஆனா அவனுக்கு மனசும் கேட்கல. ஏதோ ஒரு ஐடியா பண்ணலான்னு யோசிச்சான். அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அழுவாத ஆமணி, என்னால உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியாது. ஆனா நீ சம்மதிச்சா உங்க அம்மா கூட நல்ல சந்தோஷமா பேசிக்கிட்டு 2-3 மணி நேரம் உங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே என்னால செய்ய முடியும். அப்படி சொன்ன உடனே ஆமணி கண்ணீரை தொடச்சிக்கிட்டு சந்தோஷமா, நான் ஒத்துக்கிறேங்க, கண்டிப்பா எங்க அம்மாவை எனக்கு காட்டுறீங்களா? பொண்டாட்டி மேல பாசமா இருக்கிறவங்களுக்கு பொண்டாட்டி கஷ்டப்பட்டா பிடிக்காது. ஆனாலும் இவ்வளவு நாள் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க? எங்க அம்மா மாறுவாங்கன்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் எங்க அம்மா மாறமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்குதான் இப்ப யோசிக்கிறேன், உன்னை சந்தோஷப்படுத்தலான்னு யோசிக்கிறேன். சரிங்க, உங்களுக்கு வந்த ஐடியா என்னன்னு சொல்லுங்க. நீ ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு அழுந்துகிட்டே இரு. எங்க அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை வர சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட பேசுற, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. உன்னை பெட்ல படுக்க வைப்பாங்க. எங்க அம்மாவை ரூம்குள்ளேயே விடாம அத்தை வாசல்லையே நின்னுகிட்டு இருப்பாங்க. அதுக்குதானே உன்னோட அம்மாவை பின்னாடி டோர்ல இருந்து உள்ள கூட்டிட்டு வருவேன். ஆனா நாங்க பேசுறத அத்தை கேட்டுருவாங்களே. நர்ஸுகிட்ட சொல்லி எங்க அம்மாவை அங்கிருந்து அந்த பக்கம் அனுப்புறேன். எப்படி, என்னோட ஐடியா நல்லா இருக்கா? உங்க மனசு போல ரொம்ப அழகா இருக்குங்க. இப்போ எதுக்கு லேட் பண்ற, ஆரம்பி. அப்படி சொன்ன உடனே ஆமணி மகா நடிகை போல வயிறு வலி வந்துச்சுன்னு நடிச்சுகிட்டு இருந்தா. சேகர் போய் சுகுணா மோகன கூட்டிட்டு வந்தா. மருமக நாடகம் பண்றா அப்படின்னு சுகுணாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் மகனும் புருஷனும் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச லேடி டாக்டர் வர சொன்னான். ரூம்குள்ள டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த லேடி டாக்டர் ஒத்துக்கிட்டு வந்து அதே மாதிரி சுகுணா கிட்ட சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்கா, நான் ஒத்துக்க மாட்டேன். உங்க மருமகளோட சாவுக்கு நீங்க தான் காரணம், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்.
அப்படி சொன்ன உடனே மோகன் சேகர் வாதம் பண்ணாங்க, சுகுணாவை ஒத்துக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆமணியை கூட்டிக்கிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆமணியை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருந்தாங்க. கதவுகிட்டயே மாமியார் சுகுணா நின்னுகிட்டு இருந்தா. எவ்வளவு நேரம் இங்கேயே நிப்பீங்க? பாக்குறவங்க எங்களோட ஹாஸ்பிட்டல பத்தி பேடாதான் பேசுவாங்க. அங்க உக்கார இடம் இருக்கு, தயவு செஞ்சு அங்க போய் சேர்ல உக்காந்துக்குங்க. உங்க மருமகளை யாருமே பார்க்க கூடாது அப்படின்னா கதவுக்கு பூட்டு போட்டுங்க. அப்படி சொன்ன உடனே சுகுணாவுக்கு அந்த ஐடியா புடிச்சு போச்சு. அதே மாதிரி கதவை சாத்திட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அத பார்த்த சேகர் ஆமணியோட அப்பா அம்மாவ பின்னாடி டோர்ல இருந்து கூட்டிட்டு வந்தான். ஆமணி அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு அவங்க அவளுக்காக கொண்டு வந்த பலகாரத்தை எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுகிட்டு சந்தோஷமா இருந்தா. ஆமணி ஆமணியோட அப்பா அம்மா தன்னோட மருமகனுக்கு கையெடுத்து கும்பிட்டாங்க. அப்படி பண்ணாதீங்க மாமா, அப்படி சொல்லி அங்கிருந்து அவங்கள அனுப்பி வச்சான். ஆமணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆமணி எப்பவும் போல தன்னோட வீட்டை பத்தி பேசாம சந்தோஷமா வேலை செஞ்சுகிட்டு இருந்தா. பிரியா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை செஞ்சுகிட்டு இருந்தா. அவளோட புருஷனான வெங்கடேஷ் கிட்ட இப்படி சொன்னான். ஏங்க, அத்தைய பார்த்து ரொம்ப நாளாச்சு, நீங்க அத்தைக்கு போன் பண்ணுங்க, அத்தை வந்து கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்துட்டு போட்டோங்க. நம்ம வர சொன்னா அம்மா வருவாங்களா? அங்க வயல்ல வேலை இருக்குன்னு ஏதாவது சொல்லி அம்மா வரமாட்டாங்க. ஐயோ, முதல்ல நீங்க அத்தை வர சொல்லுங்க. நீங்க அவங்கள கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவங்க வரமாட்டாங்கன்னு நீங்களே சொல்றீங்க, முதல்ல கூப்பிடுங்க. சரி பிரியா, அம்மாவுக்கு கடுதாசி போடுற. ஆமா, எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? டாக்டர் இவ்வளவு கோவப்படக்கூடாது. டாக்டர் சொன்ன மாதிரி கேக்கலன்னா எல்லா டாக்டருக்கும் கோவம் வரும். எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. நாளைக்கு காலையில அத்தை இங்க இருக்கணும். இப்படி ஆர்டர் போட்டு அங்கிருந்து கிளம்பி போனா பிரியா. மறுநாள் வெங்கடேஷ் அவங்க அம்மாவுக்கு கடுதாசி போட்டான். அந்த கடுதாசிய பார்த்த சுசீலா பக்கத்து வீட்டுக்காரு பொம்பளை கிட்ட, பாத்தீங்களா, என்னோட மகனும் மருமகளும் என்ன வர சொல்லி கடுதாசி போட்டிருக்காங்க. நான் வரலனா அவங்கள இங்க வந்து என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போவாங்களா? வேற என்ன வேணும் சுசீலா உனக்கு? எப்போல இருந்தோ சொல்லிக்கிட்டு இருக்க என் பையன்கிட்ட போறேன்னு. இப்போ அவங்களே கூப்பிட்டாங்க, இன்னும் நீ சும்மா இருப்பியா? ஐயோ, எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. என்னோட மக மருமகளுக்காக நிறைய பலகாரங்களை செய்யணும். இப்படி சுசீலா ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட மகனோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஊரு முழுக்க சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு வந்தா. இப்படியே வீட்டுக்கு போய் விதவிதமான பலகாரங்களை செஞ்சு எடுத்துக்கிட்டு தன்னோட மக மருமகளை பார்க்க பட்டணத்துக்கு ஆட்டோல வந்துகிட்டு இருந்தா. அத்தைய பார்த்த உடனே பிரியா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அத்தை நல்லா இருக்கீங்களா? நீங்க வருவீங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாம உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு அத்தை கிட்ட பேசுனா. நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க மருமகளே? டைமுக்கு கரெக்டா சாப்பிடுறியா? ஆ அத்தை, நாங்க ரெண்டு பேரும் நல்லபடியா சாப்பிடுறோம். என்ன சாப்பிடுறீங்களோ, ரெண்டு பேரும் காஞ்சி போய் ரொம்ப மெலிசா ஆயிருக்கீங்க. நான் உங்களுக்காக ரொம்ப ருசியான பலகாரத்தை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் மருமகளே. இப்படி அவ செஞ்சு எடுத்துட்டு வந்த பலகாரத்தை டைனிங் டேபிள் மேல வச்சா. இங்க பாத்தியா, இது ஜாங்கிரி, இது ஸ்வீட் பரோட்டா, இங்க பாரு, இத பார்த்தாவே நாக்குல எச்சில் ஊறும், கோங்குர சட்னி. இப்படி சுஷீலா தான் செஞ்சு கொண்டு வந்த பலகாரத்தை தன்னோட மக மருமக கிட்ட காட்டுனா. அத பார்த்த வெங்கடேஷ்க்கு நாக்குல எச்சில் ஊறிச்சு. ஆஹா, இவ்ளோ ருசியான பலகாரத்தை சாப்பிட்டு எவ்ளோ நாளாச்சுமா. இப்படி வெங்கட் அந்த ஸ்வீட் பூரிய எடுத்து சாப்பிடும் போது பிரியா அவனை கோவமா பார்த்தா. அத பார்த்த வெங்கட் பயந்துகிட்டே, சீ, இவ்ளோ சுகர் இருக்கிற பொருளை நான் சாப்பிட மாட்டேமா, எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லி அந்த ஸ்வீட் பூரிய சாப்பிடாம அங்கேயே வச்சிட்டான். அத பார்த்த சுஷீலாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்வீட் என்னடா ஸ்வீட்? உனக்கு இந்த ஸ்வீட் பூரி ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியண்டா. இவன் சின்ன வயசுல இந்த ஸ்வீட் பூரிய ஜோபுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் சாப்பிடுவான். இப்படி சிரிச்சுகிட்டே சொன்னாங்க சுஷீலா. அத பார்த்த பிரியா, அத்தை, நீங்க இந்த மாதிரி எந்த பலகாரத்தை கூட சாப்பிட கூடாது. ஏமா, எதுக்காக? என்ன ஆச்சு இந்த பலகாரத்துக்கு? ஐயோ அத்தை,
இந்த பூரியில எவ்வளவு இனிப்பு இருக்கு தெரியுமா? நம்ம உடம்புக்கு இனிப்பு ஆகாதத்த. அதே மாதிரி இந்த ஸ்வீட் ஜாங்கிரி, இதுல எவ்வளவு ஆயில் இருக்கு தெரியுமா? இவ்ளோ சாப்பிட்டா உடம்பு அவ்வளவுதான். இந்த கோங்குர பிக்கல்ஸ், பிக்கல்ஸ சாப்பிடவே கூடாதத்த. இப்படி பிரியா ஒரு ஒரு பொருளை பார்த்து ஒரு ஒரு சாக்கு சொன்னா. அத கேட்ட சுஷீலா இப்படி சொன்னா, ஏமா மருமகளே, அப்ப இவ்வளவு நாள் நாங்க திங்க கூடாத பொருளை தான் செஞ்சு சாப்பிட்டுமா? ஆமா அத்த, இதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காதத்த. அப்போ என்னதான் தின்னு பொழைக்கிறது மருமகளே? நீங்க இங்கதானே இருப்பீங்க அத்த, உங்களுக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சுட சுட எதானா செஞ்சு வைக்கிறேன். அப்ப சுஷீலா சந்தோஷமா, சரி மருமகளே நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வரேன். சுஷீலா போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் பிரியா மாமியாருக்காக சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு மணி நேரத்திலேயே விதவிதமான சமையல செஞ்சா. அத்த எல்லா சமையல செஞ்சு முடிச்சிட்டேன், சீக்கிரமா வந்து சுட சுட சாப்பிடுங்க. அப்படி சொன்ன உடனே சுஷீலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு டைனிங் டேபிள்ல வந்து உக்காந்தா. அவளுக்கு முன்னாடி விதவிதமா இருக்கிற பாத்திரத்தை பார்த்த சுஷீலா, ஆஹா என்னோட டாக்டர் மருமகளுக்கு எவ்வளவு சமையல் தெரியுமோ அப்படின்னு சந்தோஷப்பட்டா சுஷீலா. பிரியா மாமியாருக்கும் புருஷனுக்கும் பரிமாறினா. ரெண்டு பேரு பிளேட்ல சாப்பாட்டுக்கு பதிலா காய்கறிய போட்டா. அத பார்த்த சுஷீலா, என்னமா பிளேட்ல காய்கறிய போட்டிருக்கே, கொஞ்சம் சோறு போடு. அத்த சாப்பாடு உடம்புக்கு அவ்வளவா நல்லதில்ல, இந்த காய்கறியில நிறைய புரோட்டீன் இருக்கு, இந்த காய்கறிய நீங்க சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப சத்து கிடைக்கும் அப்படின்னு பிரியா கூட அதே காய்கறிய தான் சாப்பிட்டா. அப்படி சொன்ன உடனே சுஷீலா காய தூக்கி வாயில வச்ச உடனே அதுல உப்பு சப்பு எதுவுமே இருக்கல. என்ன மருமகளே இத போய் சாப்பிட சொல்ற, இதுல உப்பு சப்பே இல்ல. இந்த மாதிரி காய்கறிய எங்க ஊர்ல மாடுங்க தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அத்த அப்படி சொல்லக்கூடாதத்த, இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எவ்வளவு நல்லதானாலும் எப்படி மருமகளே, இதுல உப்பு இல்ல காரம் இல்ல ஒண்ணுமே இல்ல. அத்த நம்ம உடம்புக்கு உப்பு காரம் தான் அதிகமா பிபிய கூட தூண்டிவிடும். இந்த மாதிரி காய்கறிய நீங்க ஒரு வாரம் சாப்பிட்டா போதும், உங்க உடம்பு ஒரே வாரத்துல நல்லபடியா மாறிடும். உடம்பு நல்லா இருக்கும் சரி மருமகளே, இத சாப்பிட்டா நான் உயிரோட இருப்பேனா? அத்த ஊர்ல உங்களை யார் பார்த்தாங்க? ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு உடம்ப வளர்த்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி பொருளை சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. இப்படி பிரியா அவங்க அத்தைக்கு காய்கறிய கொடுத்து கஷ்டப்படுத்தி சாப்பிட வச்சா. இப்படி எப்பவுமே பிரியா அவ அத்தைக்கு உப்பு சப்பு இல்லாத காரமே இல்லாத காய்கறிங்களை தான் சமைச்சு போட்டா. டே மருமக செஞ்சு கொடுக்கற சமையல என்னால சாப்பிட முடியலடா, டாக்டர் மருமக அப்படின்னா உடம்புக்கு நல்லதுன்னு ஏதோ டானிக் எழுதி கொடுப்பான்னு நினைச்சேன். இப்படி காய்கறி உப்பு சப்பு இல்லாத பொருளை கொடுப்பான்னு யோசிக்கலடா. இப்ப எப்படியோ அவ வீட்டுல இல்ல, எனக்கு புடிச்ச மாதிரி கமகமான்னு சமைச்சு வயிறு நிறைய சாப்பிட போறேன்டா. இப்படி சுசீலா நல்ல உப்பு காரம் அதிகமா போட்டு நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு டைனிங் டேபிள் மேல வச்சா. ஆஹா என்ன கமகமான வாசனை வருது, இந்த மாதிரி வாசனையிலேயே வயிறு நிறைஞ்சிடும்டா. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு ஐயோ எவ்வளோ நாளாச்சு. அப்படி யோசிச்சுக்கிட்டே பிளேட்ல கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிடலான்னு டைனிங் டேபிள்ல உக்காந்த உடனே மருமக வந்துட்டா. பிரியா அதை பார்த்து கோவப்பட்டா. அத்த என்ன, நீங்க உங்களுக்கு சொன்னந்தானே இந்த மாதிரி ஸ்பைசி பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு. மருமகளே மருமகளே, இன்னைக்கு ஒரு நாளுமா, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன்டா. இப்படி சுஷீலா எவ்வளவுதான் சொன்னாலும் பிரியா மட்டும் ஒத்துக்கவே இல்ல. அத்த உங்களுக்கு சொன்னந்தானே இந்த மாதிரி பொருளை சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லி அவ கண்ணு முன்னாடியே அந்த சாப்பாடை தூக்கி கொட்டிட்டா. பாவம் சுஷீலா அதை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டா. அப்பா இப்படியே இருந்தா என் மருமக என்ன கொன்னுடுவா, வீட்டுல இருந்தா இந்த மாதிரி சாப்பிட முடியாது, நான் வெளியே போய் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறேன். இப்படி சுஷீலா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தன்னோட மருமக அங்க கூட வந்து அவங்கள பார்த்து அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. இதனால சுஷீலாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. என்ன மருமகளே உனக்கு என்னதான் வேணும், என்னத்துக்கு என்ன எதுவுமே சாப்பிட விட மாட்டேங்கிற, என்ன பசியிலே இருக்க வச்சு சாகடிக்க போறியா? இன்னைக்கு எனக்கு புடிச்ச சமையல நான் செஞ்சு சாப்பிட்டே சாப்பிடுவேன்.
அப்படின்னு சமையல் அறைக்குள்ள போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி காரசாரமா சமைச்சு பிரியா முன்னாடியே சாப்பிட்டா. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே சுசீலா கீழே விழுந்துட்டா. பிரியா வெங்கடேஷும் சுசீலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் சுசீலாமாவுக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் சுசீலாமா கிட்ட வந்து, அம்மா சுசீலா, உங்க மருமக பிரியா இதே ஹாஸ்பிட்டல தான் வேலை செய்யறாங்க. கொஞ்ச நாளா உங்க உடம்புல கொழுப்பு சத்து ரொம்பவே அதிகமாயிருக்கு. எந்த நேரம் வேணா உங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம். அதுக்குதான் உங்களுக்கு உப்பு சப்பு இல்லாம காரம் இல்லாம சமையல குடுக்கணும்னு நான் தான் பிரியா கிட்ட சொன்னேன். அதனாலதான் அவங்களும் அப்படி நடந்துகிட்டாங்க. அத தவிர உங்க மேல எந்த கோபமும் இல்ல. உங்களுக்காக அவங்க கூட உங்க கூட சேர்ந்து அந்த சாப்பாடையே சாப்பிட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே சுசீலாவுக்கு புரிஞ்சு போச்சு. அத்தை, இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் நான் கவலைப்பட்டுகிட்டு சொல்லல. என்ன மன்னிச்சிடுங்க. மருமகளே, உன்னோட பாசத்தை நான் புரிஞ்சுக்கல. இன்னையிலிருந்து நீ என்ன கொடுத்தாலும் அதையே சாப்பிடுற. இப்படி சந்தோஷமா சொன்னாங்க சுஷீலம்மா. இப்படி அன்னையிலிருந்து சுஷீலம்மா தன்னோட மருமக என்ன கொடுக்கறாளோ அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.